வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருங்களா கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் அப்டேட் தான். வாட்ஸ்அப்பில் வந்து தினம் தினம் புதுசு புதுசாக அப்டேட் வந்துகிட்டே இருக்குது, எல்லாமே ஒரு பயனுள்ள அப்டேட்டாக தான் இருக்குது. நம்ம இந்த வாரம் மட்டுமே ரெண்டு மூணு வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் அப்டேட் எல்லாமே வந்து குரூப் அட்மின் குரூப் சம்மந்தமாகவே அதிகமான அப்டேட் வந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்ததில் பார்த்தா குரூப் அட்மினை வந்து யாருமே ரிமூவ் பண்ண முடியாதுன்னு ஒன்று பார்த்தோம். அப்புறம் வந்து குரூப் அட்மின் வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணாமல் டிஸ்மிஸ் மட்டும் பண்ணலாம், அட்மினை பொறுப்பு மட்டும் எடுத்துட்டு அவரை வந்து குரூப்பில் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட இப்போ வந்துச்சு அப்டேட். இப்போ வந்து அப்டேட் நல்ல அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கோம் அப்படின்னா அந்த குரூப்புக்கு நம்ம தலைப்பு வச்சுருப்போம். அந்த தலைப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பில் உள்ளவங்க யார் வேணாலும் தலைப்பை மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் நம்ம வச்சுருக்க ப்ரொஃபைல் அந்த ஃபோட்டோஸை மாற்றிடுவாங்க. அப்போ குரூப்பு நம்ம க்ரியேட் பண்ணிப்போம், ஆனால் இருக்க எல்லாருக்குமே அந்த இது இருந்துச்சு, யார் வேணால் மாற்றிக்கலாம் குரூப் நேமை, யார் வேணால் பிக்சரை மாற்றிக்கலாம் அப்படிங்கும்போது கன்ஃபியூஸ் இருக்கும், நமக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். அதை தான் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம யாருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணுமோ அவங்க மட்டும்தான் வந்து அதை வந்து எடிட் பண்ண முடியும். நம்மளோட குரூப் இன்ஃபர்மேஷனை நம்ம பர்மிஷன் கொடுத்தா பண்ணலாம், இல்லாட்டி அவங்க பண்ண முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. நல்ல அப்டேட் தான் இந்த அப்டேட். இப்போதைக்கு பீட்டாவில் இருக்குது, இனிமேல் வருங்காலங்களில் எல்லா அப்டேட்டு எல்லா நார்மலுக்கும் வந்துடும். அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நான் வச்சுருக்கேன். அந்த குரூப்பு இந்த மொபைலில் இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணுறது பீட்டா, இது இப்போ நார்மலில் வாட்ஸ்அப். இப்போ இதை ரெண்டுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குரூப் இன்ஃபர்மேஷன் போகிறேன்னா இது நார்மல் வாட்ஸ்அப்பு. போனோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு எடிட் பண்ணுறது இங்கே ஒரு சிம்பிள் இது பென்சில் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இங்கேயும் நான் போகிறேன். இதுவும் இது பீட்டா, இது நார்மல். இப்போ ரெண்டுலேயுமே வந்து எடிட்டுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுது, ஆனால் நீங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் யாருக்கு பர்மிஷன் கொடுத்துருங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், குரூப் செட்டிங்ஸ் இதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் நார்மலில் இப்போதைக்கு இல்லை, இப்போ பீட்டாவில் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறது பாருங்கள், எடிட் குரூப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆல் பார்ட்டிசிபேர்னு கொடுத்துருக்கு. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இது பண்ணிக்குவாங்க. இல்லை ஒன்லி அட்மின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை அட்மின் இருக்காங்களோ அவங்க மட்டும் வந்து இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்லி அட்மின் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்ததோட நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்சில் சிம்பிள் உங்களுக்கு போயிடும் பார்த்தீங்களா. இன்னுமே வந்து நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே வந்து நம்மளோட குரூப் நேமையோ வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இவருக்கும் அட்மின் பொறுப்பு கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அவர் மாற்றிக்கிற முடியும். நல்ல ஒரு இது தான். அது இல்லாமல் குரூப் அட்மினாக நீங்கள் யாரையும் சேர்க்கணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்கிறதுல குரூப் எடிட் குரூப் அட்மின் சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி இதில் போய் நீங்கள் வந்து யார் யாரையும் அட்மின் சேர்க்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை எத்தனை பேர் அட்மினில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லிஸ்ட்டோட வந்து பார்த்துக்கலாம். நல்ல ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. இந்த அப்டேட் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். குரூப் வச்சுருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.